வணக்கம். எஸ் ஜெய மாந்திரிகம். இந்த மாந்திரிகத்தில் இப்போ செய்து காட்டும் இந்த சக்கரக்கலையான கணபதி, சக்தி கணபதி, சித்தி கணபதி, யோக கணபதி, விக்கினங்களை தீர்க்கும் விநாயக கணபதி சொல்லக்கூடிய இத்தினி கணபதிக்குமே உகந்த ஒரு சக்கரமாக இந்த சக்கரத்தை நம்ம செய்து காட்டலாம். இந்த சக்கரத்தை வந்து 49 பேர் கேட்டிருக்காங்க, கணபதி உபாசன சக்கரம் ஏதாச்சும் இருந்தாவோ, இல்லை கணபதியை சித்தி பண்ணக்கூடிய ஒரு சக்கரம் இருந்தால் எங்களுக்கு வந்து நீங்கள் போட்டு காட்டுன்னு கேட்டிருக்கீங்க, போட்டிருக்கேன் பாருங்கள். இதுதான் கணபதி சக்கரம். இது வந்து சக்தி கணபதி சக்கரம்னு சொல்லலாம். இந்த சக்கரத்தை வந்து போடுறதுக்கு எதுக்காக இந்த சக்கரம்னு கேட்டிங்களாக்கா, வாக்கு பலிதம். ரெண்டாவது கேட்டிங்களாக்கா, மாந்திரிகத்தில் வந்து தொடர் தோல்வி. அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா, நம்மளுக்கு வந்து வாக்கு பலிதம் இல்லாமல் போகிறது, மாந்திரிகத்தில் தொடர்ந்து தோல்வியாக வர்றது. அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் போடலாம். இந்த சக்கரம், ஒரு சக்கரம் வந்து 8 வகையான துஷ்ட சக்திகளும் கட்டுப்படுத்துறதுக்கு உகந்த ஒரு சக்கரமாக இந்த சக்கரத்தை நம்ம செய்து கொடுக்கலாம், சரிங்களா? இதை செய்து போட்டுக்கிட்டோம்னாக்கா செய்வின பாதிப்புலேருந்து முழுமையாக விடுபடலாம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, செய்வின பாதிப்புலேருந்து சக்கரத்தை போட்டு அதுக்கு எலுமிச்சு பழம் அமௌண்ட்டு வந்து ஊதியில் ரத்தன்றதெல்லாம் பலி கொடுத்து தான் இதை செய்யணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது. இது வந்து இந்த சக்கரம் வந்து எழுதி, தகுட்டில் எழுதி, நீங்கள் வந்து வெள்ளை இருக்கனுடைய வடக்கு திசையை நோக்கி இருக்கக்கூடிய அந்த மூலியை எடுத்து, வேரை எடுத்து நீங்கள் அந்த தாயத்தில் போடலாம். தாயத்தில் போட்டு இதுக்கு தேவையான அஷ்டகந்தம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா, கட்டுச்சாந்து அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா, புணுக்கு ஜவ்வாது கஸ்தூரி இது வந்து யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக யூஸ் பண்ணி நீங்கள் இதை தாராளமாக போடலாம், சரிங்களா? இந்த சக்கரத்தினுடைய வலிமை என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த சக்கரம் எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்? செய்வின பாதிப்புலேருந்து நம்மளை காப்பாற்றும், அடுத்தவங்க ஒரு ஏவலிருந்து நம்மளை காப்பாற்றும், அடுத்தவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு மாந்திரிக பிரயோகத்திலேருந்து நம்மளை காப்பாற்றும். அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா, எல்லாமே வந்து ஈஸியாகவே கிடைக்கிறது இல்லை இந்த உலகத்தில். எல்லாத்துக்கும் ஒரு போராட்டம் வேணும், எல்லாத்துக்கும் வந்து ஒரு கஷ்டம் வேணும், எல்லாத்துக்கும் வந்து ஒரு துன்பம் இருக்கும். எல்லோருமே அதை அனுபவிச்சா தான் அதுக்கப்புறம் தான் அதில் வந்து ஜெயிச்சு வாழ்க்கையில் வந்து முன்னேற்றன்றதை அடைய முடியும். ஈஸியாக முன்னேறணும்னு கேட்டிங்கனாக்கா, அதே அந்த முன்னேற்றம் ஈஸியாகவே அவங்கள விட்டு விலகி போயிடும். அந்த மாதிரி இருக்கிறதுனால கேட்டிருக்கேன், ஐயா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க, ரொம்ப துன்பம் தாங்கவே முடியலன்னு கேட்டிங்கனாக்கா, கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடியே கடவுள் வந்து உங்களுக்கு இன்பத்தை கொடுத்துருப்பார். அந்த இன்பத்தை உங்களை வந்து அந்த டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் நீங்கள் மனசை வந்து தளர விட்டதுனால பல துன்பங்கள் வந்து சேர்ந்துருக்கலாம். சரி, வந்தது வந்தாச்சு, இதுக்குண்டான வழியை மட்டும் நான் பார்ப்போம், சரிங்களா? இந்த சக்கரத்தை வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணுற முறைன்னு கேட்டிங்களானாக்கா, ஆதிவாரம், அதாவது கேட்டிங்களானாக்கா ஞாயிற்றுக்கிழமை சொல்லக்கூடிய சூரிய ஓரையில் வந்து நம்ம வெள்ளை இருக்கிற செடிக்கு வந்து காப்பு கட்டணும். செடிக்கே போய் காப்பு கட்டணும் அப்படி கிடையாது, ஒரு அந்த செடியில் இருக்கிற ஒரு கிளை, ஒரே ஒரு கிளையில் மட்டும் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்களானாக்கா, நம்மளுடைய ஒரு வாழை நாராக இருக்கலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மூணு கலர் நூல் வருது பார்த்தீங்களா, அதில் காப்பு கட்டலாம் அப்படி இல்லைன்னு கேட்டால், வெள்ளை நூல் இருக்குது பார்த்துங்க, வெள்ளையில் வந்து பொந்த நூல் இருக்குது, வெள்ளை நூல் பார்த்தீங்களா, அதில் வந்து எடுத்துன்னு போயிட்டு அதுக்கு காப்பு மஞ்சள் ஒன்று கட்டி கொண்டு போயிட்டு அதுக்கு காப்பு கட்டிட்டு, அந்த காப்பை வந்து நீங்கள் அந்த வேர் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த காப்பை அவுக்கக்கூடாது, அந்த வேர் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் காப்பை அவுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்களானாக்கா, அந்த வேரை எடுக்கிறதுக்கு வந்து 6 மணி நேற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கு சூரிய ஓரம் இருக்குது, புரியுதுங்களா? அந்த சூரிய ஓரில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வர ஓரங்கள் கூட உட்காந்து ஓர சாஸ்திரம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சூரிய ஓரில் எப்படி எடுக்குதுன்னு தெரியல. நேற்றுக்கிழமை எடுக்கிறது ரொம்ப நல்லது, அதாவது சனிக்கிழமை 12 மணிக்கு மேலே, ராத்திரி 12 மணிக்கு மேலே வரக்கூடிய சூரிய ஓரங்கள்லாம் இருக்குது, அதுலேருந்து காலையில் 6 மணிக்கு சூரிய ஓரம் 2 ஓரம் வரும், அந்த ஓரில் கூட நீங்கள் தாராளமாக எடுங்க. எடுத்து இந்த சக்கரத்தை, இந்த சக்கரத்தை வந்து தகுட்டில் வரைஞ்சி இதை அஷ்டபந்தனமாகவும் போட்டு கொடுக்கலாம். அஷ்டபந்தனமாக இதை போட்டிங்கனாக்கா பூஜை அறையில் வைக்கக்கூடாது, சரிங்களா? வெளியில் பார்வைக்கு மட்டும்தான் இதை வைக்கணும். பூஜை அறையில் ஏன் வைக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கனாக்கா, கணபதி, சக்தி கணபதி, சித்தி கணபதி, ரெண்டு கணபதியுமே இது ஒரு சக்கரத்தை குறிக்கிறதுனால வெளியில் பார்வைக்கு தெரிந்தால் தான் கண் திருஷ்டி, ஓம்பல், சேவன பாதிப்பு, வீட்டுக்குள்ளே வந்து துஷ்ட சக்திகள் அண்டாமல் இருக்கிறது, இது எல்லாமே நடக்கணும்னு கேட்டிங்கனாக்கா, இந்த சக்கரம் வந்து வெளியில் கண் பார்வைக்கு வைக்கலாம். தொழில் ஸ்தாபனத்தில் வைக்கலாம் தாராளமாக, தொழில் பெரிய பெரிய தொழிலாக இருந்தால் வைக்கலாம், கடையாக இருந்தால் வைக்கலாம், வீடாக இருந்தால் வைக்கலாம், எதுவாக இருந்தாலும் வைக்கலாம். ஆனால் ஒன்று, வெளியில் பார்வைக்கு இருந்தாக்கா உள்ளே தீட்டு தடுக்க எதுவும் இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு பூஜை ரூம் தானே தனியாக இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா, அப்படி கிடையாது. பூஜை ரூமில் வந்து இது அடைப்பட்டு கேட்டிங்கனா, இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே வந்து பல தெய்வ படங்களை வச்சுருப்பாங்க. இதனுடைய சக்தி, அதனுடைய சக்தி வந்து உள்ளுக்குள்ளே வந்து வார்க் பண்ணக்கூடாது. இதுக்குன்னு வந்து தனிப்பட்ட ரூமாகவே இருக்கணும், தனிப்பட்ட இடத்துல தான் இருக்கணும் இது, அப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும், சரிங்களா? சரி, இது வந்து எப்படி போடுறது, எப்படி பண்ணுறது கேட்டிங்கனாக்கா, இந்த சக்கரத்தை போட்டுட்டிங்க, நடுவில் முக்கோணத்தை போட்டிங்க, முக்கோணத்தை தொடர்ந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாயின் பண்ணுற மாதிரி சூலத்தை போட்டிருக்கீங்க. சூலத்தை வந்து எதுக்கு போட்டிருக்கிறோன்னு கேட்டிங்கனாக்கா,
சிவனுடைய பிள்ளையாக இருந்தாலும் பிள்ளையாருக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா சிவன் தான் தகப்பன், சூளம் இல்லாமல் இந்த இதெல்லாம் போடக்கூடாது. அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா எப்பேற்பட்ட சக்தியாக இருந்தாலும் முக்கோணம் இல்லாமல் வேலை செய்யாது. முக்கோணம் என்பது சிவனுடைய ஒரு இது அடையாளம். அந்த அடையாளத்துக்கு நடுவில் வந்து ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்களானாக்கா இந்த பக்கம் ஐயும் நங்குன்னு போட்டிருக்கோம் பாருங்கள், ஐயும் நங். அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா கிளியும் மங், புரியுதுங்களா? இந்த பக்கம் பார்த்தீங்கனாக்கா சவ்வும் சிங்குன்னு போட்டிருக்கோம். இங்கே நல்லா பாருங்கள், நடுவில் ஓம் போட்டிருக்கோம். இந்த பக்கமெல்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா சூளம், மேலே ஒரு சூளம், இந்த பக்கம் ஒரு சூளம், இந்த பக்கம் ஒரு சூளம், மூணு சூளம் தான் வர்றதுக்குள்ளே, புரியுதுங்களா? ஓம் என்ற பிரதம மந்திரத்தை உள்ளே போட்டு அதுக்கப்புறம் ஐயும் நங்கு நீங்கள் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கிளியும் மங்குன்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவ்வும் சிங்குன்னு போட்டிருக்கோம், புரியுதுங்களா? இதை போடணும். இதை போட்டோன்னே இதுக்கு ஏன் இந்த வர்ணம் தீட்டி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா இதுக்கு பலி கொடுக்கணும். இது பலி கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா எலுமிச்சம்பழம் தான் சுத்த சைவத்தில் தான் செய்யணும். இதுக்கு வந்ததுனாக்கா அது கேட்டிங்கனாக்கா பலி கொடுத்துட்டு அவள் பொறி கடலை எல்லாம் போட்டு நான் செய்து முடிச்சு அதுக்கப்புறம் அது மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவேன். இப்போ போட்டோம்னாக்கா உங்களுக்கு அந்த அச்சாரம் தெரியாது, எழுத்துக்கள் உங்களுக்கு வந்து புரியாது போயிடுன்றதுக்காக ஓம் நமோ ஓம் கணபதி நம அந்த எழுத்தில் அந்தத்தில் வரணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஓம் கணபதி நம, மூணு இடத்துல மூணு இது வரும். அதே மாதிரி கேட்டிங்கனாக்கா ஐயும் நங் கிளியும் கிளியும் மங், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சவ்வும் சிங், இந்த மூணு அச்சாரத்தை போட்டுருங்க. மேலே பார்த்தீங்களானாக்கா கோடு போடணும். அந்த நம்ம வட்டமாக போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே வந்து கோடு கூட போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து கணபதினு போடலாம், இல்லாட்டி ஓம் என்ற இடத்து கூட போட்டுட்டு வரலாம். அது உங்கள் விருப்பம், உங்களுடைய நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆசை இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் பார்த்தீங்களானாக்கா இந்த சக்கரத்தை போட்டுட்டிங்கனாக்கா முதல்ல வந்து அருகம்புல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அருகம்புல்லால் வந்து அது வந்து எடுத்துகிட்டு வந்து அதை வந்து கற்பூரம் போட்டு சுட்டு அந்த சாம்பலால் தான் அந்த சக்கரத்தை வந்து சுத்திகரிக்கணும், சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கனாக்கா மூதண்டம் உலகத்தின் முதல் மூலிகை, முதல் மூலிகையின் அதிபதினு சொல்லக்கூடிய நம்ம விநாயக பெருமான் இருக்கா பார்த்தீங்களா, அவர் தான் வந்து எல்லா விக்னங்களுக்கும் வந்து வினை தீர்க்கும் விநாயகனாக இருக்கிறதுனால அருகம்புலினுடைய சாம்பலை எடுத்து அதை வந்து நீங்கள் இந்த தகுடை சுத்தப்படுத்தி நீங்கள் அஷ்டபந்தனம் போட்டு கொடுக்கலாம். இல்லைன்னாக்கா எல்லோருக்குமே வந்து கேட்டிங்கன்னாக்கா பயம், பிரச்சனை, தொந்தரவு, வாக்கு பழுது இல்லாமல் இருக்குது, செய்ய தொழில் வந்து பழுதமில்லாம் இருக்குது, வருமானம் வராமல் இருக்குது, அவங்களுக்கு வந்து தடைகள் நிறையா இருக்குது, எல்லா தடைகளும் உடைத்தெறியக்கூடிய மிகப்பெரிய சக்தி தான் இந்த நம்ம போட்டிருக்கிற இந்த சக்தி கணபதி சக்கரம். இந்த சக்கரத்தை நீங்கள் கரெக்டாக பிரயோகம் பண்ணி, அதாவது கேட்டிங்கன்னாக்கா இதே சக்கரத்தை வச்சு நமக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா இதோடு சேர்ந்து அந்த வெள்ளு இருக்கனுடைய ஆணி வேரோடு சேர்ந்து பிடி அந்த அதுவே பிடுங்கி அப்படியே அந்த சாம்பலத்தோடு நம்ம செய்த அந்த மைய கூட வந்து நிறைய வேலை செய்யும், நிறைய வேலை செய்யும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த வெள்ளை இருக்குன்றதை வந்து கேட்டிங்கன்னாக்கா செல்வ வசதியை உருவாக்கி கொடுக்கறது, மனக்குழப்பத்திலிருந்து நம்மளுக்கு தெளிவான முடிவு வர்றது, எல்லாமே செய்து கொடுக்கும். எல்லாமே செய்யறதுக்கு வந்து யாருக்குமே வந்து தடைகளை இல்லாமல் எல்லா தடைகளையும் உடைச்சி அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கணும்னு கேட்டிங்கனாக்கா இந்த சக்தி கணபதி எந்திரம் கண்டிப்பாக தேவைப்படும். இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது கேட்டிங்கனாக்கா மந்திரம் சொல்கிறது, மாந்திரிகம் செய்கிறது, இது எல்லாமே பெரிய விஷயமாக இருந்தாலும் முழுமையான நம்பிக்கையோடு வாங்குகிற பொருளுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும், அதுக்கு உண்டான சக்தியும் கிடைக்கும், புரியுதுங்களா? ஏதோ ஒரு பொருளை வாங்கணும், பாக்கெட்டில் வச்சோம், பெட்டியில் வச்சோம், நம்மளுக்கு வந்து பணம் வந்து கொட்டலை, நமக்கு வந்து தொழில் வந்து சேலம் கிடையாது, உங்களுடைய முயற்சியும் வேணும், அதுக்கு நீங்களும் செய்யணும். வாழ்க்கையில் வந்து எப்பவுமே கேட்டது கிடைக்கணும், நினச்சது நடக்கணும், தொட்டது தொடங்கணும், முதல்ல நீங்கள் உழைக்கணும், புரியுதுங்களா? நிறைய உழைக்க வேண்டியதாக இருக்கும். ஈஸியாக கிடைக்கிறது எந்த பொருளுமே நிலச்சி நிற்காது, உழைச்சி வாங்குற எந்த பொருளுமே நம்ம கையை விட்டு விலைக்கு போகாது. அப்படி போனாலும் திரும்ப வந்து கண்டிப்பாக சேரும். என் அனுபவத்தில் பார்த்துருக்கேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியை மட்டும் பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கனாக்கா வெற்றி என்பது எளிதல்ல, தோல்வி என்பது முடிவே இல்லை. தோல்வி தோற்றவனுக்கு கேட்டு பாருங்கள் வெற்றி எங்கே இருக்குது, எட்டாம் மரத்தில் கிட்டா கனியாக நின்றுக்கிட்டு இருக்குன்னு தெரியும் அவங்களுக்கு. வெற்றி பெற்றவனை கேட்டு பாருங்கள் ஈஸியாக அவங்க சொல்லுவாங்க தோல்வியும் அவமானமும் கஷ்டமும் கவலையும் எங்கடா இருக்குதுன்னு கேட்டிங்களாக்கா அவங்களுடைய உருவத்திலே அது புதஞ்சு கிடக்கும். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டால் தான் வெற்றியை கிடைக்கும். ஈஸியாக யாரும் ஜெயிச்சதில்லை இந்த வாழ்க்கையில், புரியுதுங்களா? இந்த 108 சக்கரத்தையும் 108 மந்திரத்தையும் கற்றுக்கிறதுக்கு நாப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். சொல்லி கொடுக்க மாட்டானுங்க, சொல்கிற நம்ம சொன்னாலும் சரி அதில் ஒரு பிழையை கண்டுபிடிச்சி இது குற்றம் சொல்லுவாங்க. அதை நமக்கு நாமே திருத்திக்கிட்டு எத்தனை முறை அதை நம்ம மனப்பாடம் பண்ணி செய்யணுன்றது பல விதிமுறைகளும் பல விஷயங்களும் அடங்கியிருக்குது, புரியுதுங்களா? அதனால் நீங்கள் செய்கிற இந்த சக்கரத்தை செய்யும்போது ஆதிவாரத்தில் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்களானாக்கா கேது பகவானுடைய ஓரன் சொல்லக்கூடிய யமகண்டத்தில் செய்யலாம். என்ன சார் அது இவ்வளோ பெரிய சக்கரத்தை செய்ய சொல்கிறீங்க, அது வந்து கேதுனுடைய ஓரன் செய்ய சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா
எல்லாமே வந்து நல்ல நேரமே கிடையாது, கெட்ட நேரமும் இருக்குது. கெட்ட நேரத்தில் செய்தது நல்ல நல்ல விஷயமெல்லாம் நடந்திருக்குது, நல்ல நேரத்தில் செய்தது கெட்ட கெட்ட விஷயமெல்லாம் நடந்திருக்குது. புரியுதுங்களா? எல்லா பேரும் இப்போ ஜாதகத்தை பார்த்து 1000 பேர் அர்ச்சனையை போட்டு கல்யாணம் பண்ணுற கூட பிரியாமல் இருக்கிறாங்க. அது கூட தான் பிரிஞ்சு கோர்ட்டு கேஸ் சுற்றினு உக்காந்துருக்குது. அதே மாதிரி தான் இது கூட நடக்கும். நீங்கள் வந்து கேது பகவானுடைய ஓரன் சொல்லக்கூடிய அந்த யமகண்டத்தில் உக்காந்து செஞ்சீங்கன்னாக்கா நம்மளை வந்து எந்த விதமான இந்த சக்கரம் போட்டுக்கிற ஒவ்வொருத்தரையும் வந்து எந்த விதமான சக்தியை வந்து தீய சக்தியோ துஷ்ட சக்தியோ வில்லியோ சூன்யமோ ஏவலோ தொழில் தடங்களோ அதுக்கப்புறம் குடும்பத்தில் உள்ள ஒற்றுமை இது எல்லாத்துலேருந்து பிரச்சனை வந்ததுலேருந்து நம்மளை காப்பாற்றி கொடுக்கும். இல்லை சுப ஓரில் செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா சுக்கர பகவானுக்கு அவர் நட்பாக தான் இருக்கிறாரு, ராகுவுக்கு அவர் நட்பாக தான் இருக்கிறாரு, புதனுக்கு தான் பகைவர், குருவுக்கும் இவர் நட்பு தான். ஏன்னா குருக்கு எது சேர்க்கின்றது கோட்டீஸ்வர வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அந்த குரு ஓரில் கூட செய்யலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன ஒன்று கேட்டிங்கன்னாக்கா குருவை விட மிஞ்சினவர் தான் கேது பகவான். குருவை மட்டும் இல்லை, எந்த கிரகமாக இருந்தாலும் கேது பகவான்கிட்டலாம் வாழாட்ட முடியாது. ஏன்னு கேட்டிங்களானாக்கா அவங்களுடைய முழுமையான சக்தியை தானே வாங்கிக்கிறவர் தான் கேது பகவான். ராகு பகவான்னா பரவாயில்ல, சுக்கரோட சேர்ந்தாக்கா காமத்தின் அதிபதியாக போயிடுவார். ஆனால் குரு பகவான் சேர்ந்தாருனாக்கா உலகத்தில் வந்து கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்க. குருவராகவும் சேர்ந்த ஜாதகத்தில் கேட்டு பாருங்கள், இந்த உலகத்தில் கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்க அவங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் அடிப்படையாக நடக்கிறது. ஜோதிடம் இல்லை தெரியாது, ஜோதிடமே கிடையாது நல்லது இல்லைன்னு சொல்கிற ஆளுங்களும் இருக்கிறாங்க, சாமி இல்லைன்னு சொல்கிற ஆளுங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில் ஜெயிச்சு காட்டணும்னு கேட்டிங்கனாக்கா இந்த சக்கரத்தை நீங்கள் செய்யும்போது வந்து அதை செய்து கொடுங்க. ஏன்னாக்கா கேது பகவான்றது வந்து உலக இன்பத்தை மாதிரி உன் வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்துன்னு சொல்கிறது தான் கேது பகவான். அப்படி இருக்கக்கூடிய அந்த கேது பகவானை ஜெயிக்கணும், அவன் வாழ்க்கையில் ஜெயிக்கணாக்கா அந்த கேது பகவானுக்குன்னு சொல்லக்கூடிய இந்த ஓரையில் வந்து ஆதிவாரத்தில் இதை வந்து வடக்க போகிற வேரை எடுத்துகிட்டு வந்து இந்த தகுட்டை எழுதி இந்த தகுட்டை வந்து மூதண்டன்னு சொல்லக்கூடிய அந்த உலக முதல் மூலிகைன்னு சொல்லக்கூடிய அந்த அருகம்புல்லை வந்து எடுத்துகிட்டு கற்பூரம் போட்டு கொளுத்துங்க. கொளுத்திட்டு அதை வந்து அது மூலியமாக இதை சுத்திகரிச்சுட்டு அதுக்குண்டான மந்திரம் தெரியலையா, சாப நிவர்த்தி, அதை கேட்டிங்கன்னா எந்திர சாப நிவர்த்தி, மந்திர சாப நிவர்த்தி, மூலிகை சாப நிவர்த்தி தெரியல. இந்த சாப நிவர்த்தி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா அதுக்குள்ளே வந்து கேட்டிங்கன்னாக்கா நம்ம வசியமை தடவலாம், ஜவ்வாது தடவலாம், கஸ்தூரி தடவலாம், புணுக்கு தடவலாம், இதெல்லாம் தடவிட்டு வாசனை திரவியங்களை செய்துட்டு அதுக்கப்புறம் மேலே போட்டிருக்கிற மாதிரி வந்து இந்த மந்திரத்தை ஓம் கணபதி அதெல்லாம் கரெக்டாக போடுங்க. ஓம் கணபதி நம்ம அதுக்கப்புறம் கேட்டால் ஓம் என்ற எழுத்து பிரணவ மந்திரத்தை வந்து நடுவில் போட்டு அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா ஐயம் கிளியும் சவும் ஐயம் என்ற எழுத்தை போட்டு நங்கு போடுங்க, கிளியும் என்ற எழுத்தை போட்டு மங்கு போடுங்க, சவும் என்ற எழுத்தை போட்டு சிங் போடுங்க. போட்டுட்டிங்களா எல்லா இடத்துலையும் ஓம் ஓம் கணபதி நம்ம எழுதிட்டிங்களா, எழுதிட்டதுக்கு ஒரு மந்திரத்தை ஒன்று இருக்குது, இது வந்து மூல மந்திரம், இதுக்குன்னு வந்து ஒரு இதுவும் இருக்குது. புரியுதுங்களா? அது எப்படி சொல்லணும்னு கேட்டிங்களாக்கா ஓம் கஜானன பூத கணாபிசேவிதம் பவித்த ஜம்ப பலசார பட்சதம் உமாசூத சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் ஓம் நமச்சிவாய நம ஓம் நமச்சிவாய நம ஓம் நமச்சிவாய நம. இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு 27 முறை இல்லை 48 முறை வந்து நீங்கள் சித்தி பண்ணி வச்சுக்கோங்க, அதாவது மனப்பாடம் பண்ணுங்கள். சித்தி ஆகலை சித்தி ஆகலைன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த சக்கரத்தை போட்டிங்கன்னா அந்த மந்திரன்றது வந்து உங்கள் நாக்கில் தானாகவே விளையாடணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுங்க. செய்திங்கள்னாக்கா உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இதை செய்து போட்டுக்கிறவங்களுக்கு வந்து தொழில் தடங்கள், திருஷ்டி, ஓம்பல், செய்வன பாதிப்பு, பில்லி சுனித்தல பாதிப்பு, அதுக்கப்புறம் கிட்ட போகாமல் பொச்சுருப்பு, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா தொழில் முடக்கம், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா வராத அதாவது கேட்டிங்கனாக்கா கஸ்டமர் வராமல் இருக்கலாம், தொழில் நடக்காமல் இருக்கலாம், தொழில் தடைகளாக இருக்கலாம், இதை போட்டு செய்து போடுங்க. இதை கழுத்தில் மாட்டினோன்னா கியூவில் வந்து நின்று மாட்டாங்க ஆளுங்க. புரியுதுங்களா? இதை போட்ட பிறகு 7 நாள் பொறுத்திருந்து மாற்றங்கள் முதல்ல முதல்ல தெரியும். புரியுதுங்களா? ஒரே டைம் 10 படிக்கட்டு ஏறலாம், 10 படிக்கட்டு வந்து கீழே குதிச்சின்னு வச்சுங்க, கை கலெல்லாம் துடுக்குதான் போயிடும். புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து உடனுக்குடனே நடக்கணும்க்கா. ஒருத்தர் வேகமாக போகிறாரு, சீக்கிரமாக போகிறாரு அப்படின்னு நினச்சி நீங்களும் போகாதீங்க. அவள் போகிற சீக்கிரமாக சேர்த்து போயிட்டாங்க, நீங்களும் சேர்த்து போயிடுவீங்களா? கேள்வி கேட்கறது மட்டும் பெருசு கிடையாது. ஒருத்தர் வாழ்த்துக்கு வேணும் கேட்டால் படிப்படியாக முள்ள முள்ள தான் முன்னேறணும். அந்த முன்னேற்றத்துக்கு உண்டான வேலையை நான் சொல்லி கொடுத்துருக்குறேன், பார்த்து கரெக்டாக செய்துக்குங்க, செய்யுங்க, நீங்களும் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் செய்து கொடுங்க. இது செய்து கொடுத்துக்கு முன்னாடி சுத்தமாக வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கேட்டிங்களா ஒரு வெள்ளை வேட்டியை கட்டி உடம்பில் துண்டு உடம்பு துணி போடாமல் வெறும் உடம்போட வேட்டியை மட்டும் கட்டிக்கிட்டு கீழே வந்து கேட்டிங்களா ஒரு பாயோ ஒரு போனி போய் கூட போட்டு உக்காரலாம், தவிர வெறும் தரையில் உக்காரக்கூடாது. அப்படி வெறும் தரையில் உக்காந்து சொல்கிற மந்திரமோ அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா நம்ம செய்கிற மந்திர உபாசனங்கள் எல்லாமே வந்து நமக்கு பலனளிக்காமலே போயிடும். அதனால தொட்டு நீங்கள் அதை பார்த்து செய்து கொடுங்க, நல்லபடியாக செய்து கொடுங்க, நல்லது செய்து கொடுங்க. நம்ம சேனலை பார்க்குற ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். இன்னும் நல்ல நல்ல வீடியோவில் வந்து சீக்கிரமாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.